ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அம்பாளுக்கு வந்து செண்பகவல்லி அம்மன்றது ஒரு பெயர் இன்னொரு பெயர் என்னன்னா நித்திய கல்யாணம் போது உங்களுக்கே புரியும் உங்களை அறியாம ஆன்மீகவாதிகள் யாராக இருந்தாலும் அம்பாளை பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வந்துடும் புலோ சுமங்கலி ஸ்வரூபமா இருப்பான் அம்பாள் ஒரு ஏழு ஏழு அடி உயரத்துல மங்கள காரியங்கள் சுப மங்கள காரியங்கள் உங்கள் வீட்டில் நிறைய நடக்கணும் சகல செல்வ வளமும் உங்களுக்கு கிடைக்கணும் நாகதோஷம் இருப்பவர்கள் கால சர்பதோஷம் இருப்பவர்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஒருவேளை ராகு கேது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்கள் ஜாதகத்தில் இருப்பவர்கள் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா எங்கள் வீட்டில் சுபமங்கள விஷயம் நடக்கணும் எங்கள் வீட்டில் கல்யாணங்கள் நல்லபடியாக நடக்கணும் எங்கள் வீட்டில் கல்யாணமே நடக்கலையே அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் வேண்டாம் நான் சொல்கிறது பொறுத்துங்களா ஏன்னால் அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் உள்ள இடங்களில் என்னாகும்னா தெய்வங்கள் துணை தெய்வங்கள் பரிவார தெய்வதைகள் பூதகணங்கள் இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து தான் ஒரு கோயில்கள் வருது அப்படிங்கிற ஃபோக்கஸில் நீங்க போகணும் சிவன் வந்து நம்மளோட கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் யாருன்னா சிவபெருமான் மறந்துட வேண்டாம் ஏன்னா ராமரே யாரை வழிபட்டார் சிவபெருமானை தான் வழிபட்டார் இன்றைய கோயில்களும் தாந்திரிக பரிகாரங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான ஸ்தலம் நம்ம பார்க்க போறோம் இதே தான் நான் அந்த மூணு வாரமாக அந்த கோவில்பட்டி சாத்தூர் கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலங்களை பற்றி அடியேனுக்கு தெரிஞ்ச தகவல்களை வைத்து நம்ம கொடுத்த தொகுப்பு படியில் கோவில்பட்டிக்கே பெருமை சேர்க்கக்கூடிய வந்து புவனநாதர் வந்து உள்ள அதே போல் செண்பகவள்ளின்னு சொல்லக்கூடிய அம்பாளுக்கு வந்து செண்பகவள்ளி அம்மன்றது ஒரு பெயர் இன்னொரு பெயர் என்னென்னா நித்திய கல்யாணினும் பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா மங்களகரமாக இருப்பா அம்பாள் அதாவது உலகத்திலேயே நீங்கள் போய் பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் உங்களை அறியாமல் ஆன்மீகவாதிகள் யாராக இருந்தாலும் அம்பாளை பார்த்திங்கன்னா கண்ணில் தண்ணி வந்துடும் அப்போது அவ்வளோ சுமங்கலி ஸ்வரூபமாக இருப்பா அம்பாள் ஒரு ஏழு ஏழரை அடி உயரத்தில் அம்பாள் வந்து மடிசார் கட்டின்ட்டு நித்தியப்படி அந்த ஒரு அலங்காரத்தோடு அப்படி இருப்பாள் அந்த அம்பாள் வந்து அதில் வந்து புவன காடுன்னு சொல்லி இருந்தது புவனமரம்னு சொல்லி புவன காடுன்னு சொல்லி இருந்தது அந்த காட்டில் என்ன பண்ணுமா இதெல்லாம் நீங்கள் போய் படிக்கணும் எப்பொருள் யார் யார் வயசு கேட்பிடுமோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சரிங்களா அப்போ நீங்கள் அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பெருமைகள்லாம் பார்த்திங்கன்னா அறநிலையத்துறை மூலமாக நம்ம இந்துக்களுக்கு புரிஞ்சுக்கணும் நம்ம ஸ்தலங்களோட பெருமைகள்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நிறைய தகவல்கள் கொடுக்குறாங்க ஸோ எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்குற மாதிரி அதே போல் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆன்மீகவாதிகள் வந்து இந்த மாதிரி கோயில்களோட பெருமைகள் என்ன அதில் எப்படி எப்படி வாழ்ந்தார்கள் எப்படியெல்லாம் வந்து வன விலங்குகள் கூட சுவாமியை வந்து வழிபட்டுது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இதில் என்ன தெரியுமா பெரிய ஸ்பெஷல் என்ன தெரியுமா அன்பர்களே ரெண்டு சர்பங்கள் இருந்து தான் ரெண்டு சர்பங்கள் வந்து அந்த காட்டுக்குள்ளே போய் இந்த புவனநாதரை போய் வழிபட்டிருக்குங்கிறது தான் உண்மை அதை நீங்கள் போய் பாருங்கள் அதே மாதிரி தான் அதுக்கப்புறமா தான் என்ன ஆகிருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய அரசர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா இதெல்லாம் தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் சூப்பராக அந்த கோயிலை கட்டியிருக்கார் அப்படிங்கும்போது அந்த கோயில் வந்து தானாக இருந்தது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த காடு இருந்தது செஞ்சது எல்லாமே இருந்ததை அந்த ராஜாக்களுக்கு அங்கே இருந்தவர்கள் ஞானம் உள்ளவர்கள்லாம் சொல்லி கொடுத்து இதெல்லாம் நீங்கள் இப்படி பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கோயில்களை எழுப்பியிருக்கார்கள்ன்றதான் உண்மை அப்போது இதெல்லாம் ரொம்ப பிரசித்தியான கோயில் அப்போ இந்த கோயிலில் நீங்கள் போய் வழிபடும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கும்போது உங்களுக்கு கல்யாண பாக்கியம் வேணும் எனக்கு கல்யாண தடை நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் குழந்தை பேர் பிரச்சனையாக இருக்குது அதே மாதிரி வீட்டில் ஒரு சுபமங்கல விஷயமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு இருக்கவங்க ஏன் நான் சொல்கிறேன்னா சில பேர் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்போயுமே பூஜைகள் நடந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் மங்கள காரியங்கள் சரிங்களா சில வீட்டில் வந்து ஒரு பூஜை கூட செய்ய முடியாதுங்க ஒரு விளக்கேற்ற போகணும் உங்கள் வீட்டிலையே இருக்கக்கூடிய இதுக்கு ஒரு விளக்கேற்றணும் சுவாமி கும்பிடணும் ஒரு குடும்பத்தோடு உக்காந்து நீங்கள் வழிபடணும் அப்படின்னு சொன்னால் கூட வழிபட முடியாத சில அவல நிலைகள்லாம் சில பேர் குடும்பங்களில் நடந்துகிட்டு இருக்குந்தான் உண்டு அப்போனா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவனருளாலே அவன்தான் வணங்கி அப்படிங்கும் பொழுது சுவாமியை உங்களால் வழிபட முடியலன்னா நல்ல ஞானம் உள்ளவர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா டக்குன்னு எடுத்து கட்டத்தை எடுத்து பார்த்துருவாங்க ஆஹா ஏதோ பிரச்சனை இருக்குது அப்போ நம்மளால் சுவாமிகிட்ட கூட போக முடியலையே ஏன்னா சுவாமி உங்களை பட்னா தான் நினச்சா தான் நீங்கள் சுவாமியை வழிபட முடியும்னு மறந்துடக்கூடாது அப்போது தெய்வத்தை நீங்கள் நெருங்க முடியலை அப்படின்னு சொன்னாலே அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சுவாமி நமக்கு புரிய வைக்கும் ஆனால் புரிஞ்சுக்கிறவங்க அதை தெரிஞ்சுப்பாங்க அந்த நேர காலங்கள் மாறும் பொழுது புரியாதவங்களுக்கு அதை பற்றி புரியாமலே தூரம் போயிடுவாங்க தெய்வத்தை விட்டு இதுதான் ஒன்றும் அப்போ மங்கள காரியங்கள் சுப மங்கள காரியங்கள் உங்கள் வீட்டில் நிறைய நடக்கணும் சகல செல்வ வளமும் உங்களுக்கு கிடைக்கணும் நல்லா வாழணும் குறிப்பாக நாகதோஷம் இருப்பவர்கள் கால தோஷம் இருப்பவர்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஒருவேளை கேது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்கள் ஜாதகத்தில் இருப்பவர்கள் ஏன் அப்படின்னா அந்த ரெண்டு நாகத்தில் பார்த்திங்கன்னா பியூட்டி பாருங்க ஒரு கருணாகம் இருக்குமாம் ஒரு சென்னாகம் இருக்குமாம் ஜோதிட அன்பர்கள் புரிஞ்சவங்களுக்கு புரியும் நீங்கள் அன்பார்ந்த ஆன்மீகவாதிகளுக்கு சொல்கிறேன் கருநாகம் என்பது ராகுவை குறிக்கும் சென் நாகம் என்பது கேதுவை குறிக்கும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் பொழுது இந்த கருநாகமும் செந்நாகமும் போய் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவான் இதெல்லாம் நான் சும்மா சொல்லலைங்க அந்த ஸ்தல வரலாறு போய் பார்த்தீங்கன்னாலும் அங்கே பூஜை செய்கிறவங்க கேட்டிங்கனாலும் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அதே மாதிரி நம்மளுடைய அன்பார்ந்த செண்பகவள்ளி தாயாரோட பக்தர்களாக இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த அம்பாளை பற்றி அடியேனுக்கு தெரிஞ்ச அறிவுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி நீங்கள் உணர்ந்த சக்தியவும் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களையும் கீழே நீங்கள் பதிவிடம் செய்யும் பொழுது அப்போ என்ன நடக்கும்னா இந்த வீடியோவை பார்க்குறதுனாலையும் அந்த கமெண்ட் பாக்ஸை படிக்கிறதுனாலையும் ஏதோ ஒரு பக்தனுக்கு ஏதோ ஒரு இடத்துல மூளையில் இருக்கிறவருக்கு அந்த பக்தி மூலமாக அவங்க ஜெயிச்சாங்கன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் நண்பர்களே மறந்துட வேண்டாம் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் அப்படிங்கிற நல்ல தத்துவ அடிப்படையில் உங்களுடைய நல்ல எண்ணத்தோட கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணிங்கன்னா டைப் பண்ணிங்கன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் அன்பர்களே அப்பேற்பட்ட செண்பகவல்லி அம்மனை நீங்கள் மனதார மனமுருகி இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் அங்கே போய் அழாதீங்க தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணணும் ஆனந்த கண்ணீர் என்பது வேறு நீங்கள் போய் என்ன பர்பஸ்க்காக போகிறீங்க எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அங்கே போகிறீங்க கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா எங்கள் வீட்டில் சுபமங்கள விஷயம் நடக்கணும் எங்கள் வீட்டில் கல்யாணங்கள் நல்லபடியாக நடக்கணும் எங்கள் வீட்டில் கல்யாணமே நடக்கலையே அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் வேண்டாம் நான் சொல்கிறது புரியுதுங்களா ஏன்னால் அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் உள்ள இடங்களில் என்னாகும்னா ஒரு சின்ன நம்ம சன்ஸ்கிருட்டில் சொல்லுவோம் தத்தாஸ்தூ அப்படிமோ ஏதாவது ஒரு ஒரு விஷயங்கள் பொழுது நாங்கள் வாழ்த்தும் பொழுது என்ன பண்ணுவோம் தத்தாஸ்தூ தத்தாஸ்தூமோ அப்படின்னா என்ன அப்படின்னா அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்ங்கும் அப்போது தெய்வங்கள் இருந்தால் தெய்வங்கள் மட்டும் இருக்காது நேர்களே அங்கே வந்து பரிவார தேவதைகள் இருக்கும் பூத கணங்கள் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் தெய்வங்கள் துணை தெய்வங்கள் பரிவார தேவதைகள் பூத கணங்கள் இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து தான் ஒரு கோயில்கள் வருது சரிங்களா அந்த சூக்ஷம ரீதியான விஷயங்களில் இருக்கும்போது இந்த கோயிலில் பொழுது தயவு செஞ்சு ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் த காட் அப்படிங்கிற ஃபோக்கஸில் நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாமே சுவாமிகிட்ட தான் இருக்கணுமே முடிஞ்சு அந்த தொல்லைபேசியெல்லாம் கொஞ்சம் அணைச்சி வச்சுட்டு அதெல்லாம் கொஞ்சம் சைலண்ட்டில் போட்டுகிட்டு தேவையில்லாத பிரச்சனையை போட்டு இழுத்துக்காமல் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக தான் நம்ம உள்ளே போகிறோம் அப்புறம் நம்மளே அதை வா போட்டுக்கூடாது இல்லையா ரோட்டில் போகிற தூக்கி கையில் போட்டுக்கிற மாதிரி அப்போ நீங்களே அதை நினைச்சின்னு இருக்கக்கூடாது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த ஃபோனெல்லாம் தூத்துக்கி அணைச்சி வச்சுட்டு உங்கள் ஃபோக்கஸ் வேர்ட்ஸ் இதில் போய்ட்டு பாசிட்டிவான தாட்ஸோட இப்போ நீங்கள் செல்வம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பின்னடைவில் இருக்கீங்களா செல்வ செழிப்பாக நான் வாழணும்னு கேளுங்க அப்படி கேளுங்க அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை பேர் வேணும் அப்படின்னு கேட்குறீங்களா என்ன குழந்தையே இல்லையே சாமி அப்படி கேட்கக்கூடாது எனக்கு நல்ல நல்ல குழந்தை வரத்தோட நான் நல்ல ஒரு சூப்பரான குழந்தையோட ஞானமான குழந்தையோட நல்லபடியாக இருக்கணும் அப்படி கேளுங்க உரிமையாக கேளுங்க நீங்கள் கேட்கறது கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு அதில் எந்த மாற்றமும் கிடையாது எத்தனையோ ஆயிரம் மக்களுக்கு எத்தனையோ லட்ச மக்களுக்கு இந்த செண்பகவள்ளி அம்மன் தாயாரும் அந்த புவனநாத சுவாமியும் எத்தனையோ குடும்பங்களை வாழ வைத்திருக்கிறார்கள் என்பதே சத்தியமான உண்மை அதனால் உங்களையும் விடமாட்டாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வழிபாடுகளை போய் செஞ்சுட்டு வாங்க இதுக்கு இந்த நாள் போகணும் அந்த நாள் போகணுமா தயவு செஞ்சு கமெண்ட்டில் கேட்காதீங்க அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்றைக்கு அவங்க அவங்கள கூப்பிட்றாங்களோ அன்றைக்கி தான் அந்த மண்ணை போய் மிதிக்க முடியும் எனினும் இந்த இதே இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் இந்த கோயில்பட்டி நகர்லேயே இருக்கக்கூடிய இந்த அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அடுத்தது என்ன பண்ணுங்கள் அவருடைய பிள்ளையான முருகப்பெருமான் கதிரேசமலை பெருமா பெருமானையும் அங்கே முருகப்பெருமானையும் போய் பாருங்கள் அதே போல் நான் அங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நரசிம்ம தீர்த்தத்தை பற்றியும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கு முந்தின வாரத்தில் போட்டிருக்கேன் அந்த நரசிம்ம தீர்த்தத்துக்கும் போயிட்டு அங்கே தங்கிட்டு கோயில்பட்டியிலேயே தங்கிட்டு நரசிம்ம தீர்த்தத்தில் அங்கே இருக்கக்கூடிய கோசாலையெல்லாம் போய் பாருங்கள் அந்த கோசாலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கேயே இருக்கக்கூடிய இழுப்புயூரணி நான் சொல்கிறது வந்து அந்த இது வந்து பார்த்திங்கன்னா கதிரேசமலைங்கிறது கோவில்பட்டியிலே இருக்குது அந்த கோயில்பட்டியிலேருந்து ஜஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ கிலோமீட்டர்ஸில் தான் இழுப்பையுரணிணி கிராமம் இருக்குது அந்த டூ டூ த்ரீ கிலோமீட்டர்ஸில் இருக்கக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய அந்த நரசிம்ம தீர்த்தத்தை பற்றி சொல்லியிருக்கிறதையும் போய் பாருங்கள் அந்த கோயிலையும் பார்த்துட்டு அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கோசாலையிலலாம் போய் சம்ரக்ஷணம் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறமா அங்கேயே இருக்கக்கூடிய சுடலமாட சாமியவும் போய் பார்த்துட்டு வாங்க இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு அந்த சாமியோட கோயிலுக்குள்ள காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் எங்களை கால் பண்ணி கேளுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு நரசிம்ம தீர்த்தத்துக்கு போய் வழிபடணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாலும் இங்கே கால் பண்ணி கேளுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கன்சர்ன் பர்சனோட ஃபோன் நம்பர்ஸ் தரோம் அங்கே நீங்கள் போய் நல்லபடியாக சுவாமி கும்பிட்டுட்டு வாங்க ஒருவேளை மலையில் நீங்கள் போய் சுவாமியை கும்பிடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அதோட ஃபோன் நம்பர்ஸ் தரோம் முன்னனுமதி பெற்றுட்டு அந்த டயத்துக்கு போய் அவங்களோட சுவாமியை போய் கும்பிட்டுட்டு வாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய புவனநாத சுவாமி அம்மன் கோயிலுக்கு போகணும் அதுக்கு ஏதாவது உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர்ஸ் இருந்தால் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேளுங்க கேட்டிங்கன்னா நம்ம கண்டிப்பாக உங்களுக்காக கொடுக்குறோம் நண்பர்களே அப்போ நீங்கள் போய் பார்த்துட்டு நல்லபடியாக சுவாமியை கும்பிட்டுட்டு அதோடய எனர்ஜி லெவல் எப்படி இருந்தது என்ன மாதிரி இருந்ததுன்னு எங்களுக்கும் கால் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த சந்தோஷத்தில் நாங்களும் பங்கெடுப்போம் அன்பர்களே இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஆன்மீகம் போய் சேரணுங்கிறதுக்காக தான் ஆதன் ஆன்மீகத்தோட சப்போர்ட் மூலமாக இந்த நிகழ்ச்சியை அடியேன் தொடர்ந்து நம்ம உங்களுக்காக கொடுத்துட்டுருக்கோங்கிறத இந்த நேரத்தில் நம்ம பதிவிடம் செய்கிறோம் நண்பர்களே இதே மாதிரி வழிபாடுகளை வீட்டில் எப்படி செய்கிறது இப்போ நீங்கள் செண்பகவல்லி அம்மனை போய் கும்பிட்டுடுறீங்க புவனநாத சுவாமியை போய் கும்பிட்டுடுறீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இவங்க புவனநாத சுவாமியாகவும் செண்பகவல்லி அம்மனாகவும் பானலிங்க ஸ்வரூபமாக எப்போயும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நாராயணர் வந்து அவதார புருஷர் சிவன் வந்து நம்மளோட கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் யாருன்னா சிவபெருமான் மறந்துட வேண்டாம் ஏன்னா ராமரே யாரை வழிபட்டார் சிவபெருமானை தான் வழிபட்டார் சரியா அப்படிங்கும்பொழுது அப்போ கடவுள் ராமர் அப்போ ராமரே யார் வழிபடுறார் சிவபெருமானை தான் வழிபடுறார் அப்படியா நான் யார் லார்ட் ஆஃப் லார்ட் இஸ் லார்ட் சிவா அப்படிங்கும்போது கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் யார் நம்மளுடைய ஈசன் தான் அப்படிங்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் ஈசன் ஸ்வரூபமாக வழிபடு வாடலாம் அப்போ நீங்கள் அந்த பானலிங்க ஸ்வரூபமாக சிவபார்வதி ஸ்வரூபமாக உங்கள் வீட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நர்மத கரையிலேருந்து தட் இஸ் குஜராத் மத்திய பிரதேஷ்லேருந்து அந்த நர்மத கரையிலேருந்து ஒரிஜினல் பானலிங்கத்தை நம்ம அன்பார்ந்த நேயர்களுக்காக இலவசமாகவே கொடுத்துட்டுருக்கோம் தேவைப்படுறவங்களாக இருந்தால் எங்களுக்கு ஃபோன் பண்ணி திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே அந்த வழிபாடுகளை செய்யும்போது புவனநாத சுவாமியாகவும் செண்பகவல்லி தாயாராகவும் நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க அதுக்கு உள்ள மந்திரம் என்னென்னா சகல செல்வ வளம் தரும் சிவ போற்றி வழிபாடு அப்படின்னு போய் யூடியூப்பில் டைப் பண்ணுங்கள் அதில் வரும் ஓம் ஒருதலை மகனாய் உயர்ந்தோய் போற்றி அப்படின்னு வரும் அதை வந்து வழிபாடு பண்ணும்போது அபிஷேகம் பண்ணும்போது அந்த இதை பண்ணிக்கோங்க அதே மாதிரி சிவ அஷ்டோத்திரங்களும் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த சிவ அஷ்டோத்திரங்களை டைப் பண்ணிங்கன்னா அதுலேயே நம்ம பண்ண மந்திரங்கள்லாம் வந்திருக்கும் அதையும் போய் பார்த்துக்கோங்க அதையும் பார்த்துட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க என்றைக்குமே பானலிங்க ஸ்வரூபம்னா அது சிவசக்தி ஸ்வரூபங்கிறத மறந்துட வேண்டாம் அப்போ அந்த வழிபாடுகளை செய்யும் பொழுதும் உங்கள் வீட்டில் நிறைய சுபிட்சங்கள் கிடைக்கும் அந்த நீரை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எட்டு திக்கில் லைட்டாக ரொம்ப கொட்டலாம் வேண்டாம் லைட்டாக தெளிச்சுட்டு வரும்போது வீட்டில் உள்ள எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த நீர் மூலமாக பானலிங்க பூஜை மூலமாக நாங்கள் தெளிக்கக்கூடிய நீர் மூலமாக நிறைய நிவர்த்தி கிடைக்கிதுங்கிறதா யதார்த்தமான உண்மை என்பர்களே இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் இதே மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சிக்கு பேராதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி மற்றும் ஒரு தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் ஓ